வெல்கம் டு உங்கள் லிம்ரா ப்ராடக்ட்ங்க. ஸோ லிம்ரா ப்ராடக்டில் நிறைய ஷால்ஸோட அப்டேட் தாங்க நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வித்து ஒரு குட்டி மினி ஃபேனுங்க, 12-inch ஃபேனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகம், சம்மர் சீசனுங்க. ஸோ அதனால் இப்போ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே சோலார் ப்ராடக்ட் ஐட்டம்ஸும் கொஞ்சம் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தாங்க இப்போ சோலாரது நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, முதல்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் ஃபேனுங்க இது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேனை பாருங்கள், ரொம்ப காம்பாக்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க, நல்லா ஹை ஸ்பீடு ஃபேனுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து லீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ரெண்டு லீடுங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ப்ளஸ் லைட்டுக்கான ஒரே சுவிட்சில் ரெண்டு மோட்லைங்க. ஸோ மேலே அழுத்தணும்னா லைட் எரியுங்க, கீழே அழுத்தணும்னா ஃபேன் ஓடுங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த பல்புங்க, ஜூம் கொஞ்சம் இந்த பல்புங்க. ஓகேங்களா, ஸோ இதை ஆன் பண்ணுறப்ப இந்த பல்பு இங்கே எரியுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் டெமோவாகவே காமிக்கிறேங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜுங்க. ஓகேங்களா, நார்மலாக நம்ம எலக்ட்ரிக்கல் இதுலேருந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலாரோட பாக்ஸ் எப்படி வரும்னு நான் காமிச்சிடுறேங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃபேனோட பாக்ஸுங்க. ஓகேங்களா, 12-volt டிசி ஃபேனுங்க இது. ஓகேங்களா, ஸோ ஃபேன்லேயே அவங்களே சின்ன சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபேனை எங்கே யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனோட ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபேனோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கலில் எப்படி யூஸ் பண்ணலாம், தென் சோலாரில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட சார்ஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், ஃபேனோட ஸ்பீடு ஆர்பிஎம் எப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சோலார் பேனல் மூலமா சார்ஜ் ஆகு சார்ஜ் பண்ணிவிட்டு அது மூலமா நம்ம இந்த ஃபேனை ரன் பண்ணலாங்க. ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எல்இடி லைட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 9-watt லைட்டுங்க. ஓகேங்களா, இந்த பேக்கேஜில் உங்களுக்கு ரெண்டு எல்இடி லைட்டு வந்துடுவோங்க. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, என்னுடைய ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால தாங்க கரெக்டாக அப்போ தர முடியல. இப்போ மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது போல் ரெண்டு எல்இடி லைட் வந்துருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனலில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு லீடையும் இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி இன்னொரு லீடு எடுத்து அதோடய கீழே ஒன்றுங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் இழுத்துக்கலாங்க, எந்த இடத்துல வேணுமோ நம்ம அந்த இடத்துல இழுத்துக்கலாங்க. அது இல்லாமல் ஒரு மொபைல் சார்ஜருங்க, இன்பில்டாகவே மொபைல் சார்ஜருங்க, கிட்டத்தட்ட 5 pins மல்டி பின் வந்துடுங்க இதில் மொபைல் சார்ஜரில். ஓகேங்களா, ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்றாலும் நம்ம போட்டுக்கலாம், சி டைப் மட்டும் அதில் இல்லைங்க. சரியா, அதே மாதிரி இந்த இடத்த வந்து இது பார்த்திங்கன்னா சோலார் பேனலோட சார்ஜ் யூனிட் கனெக்ட் பண்ணுறதுங்க. ஓகேங்களா, இப்போ நான் சோலார் பேனலை காமிக்கிறேன், சோலார் பேனலை பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ஓகேங்களா, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து சோலார் பேனலுங்க. ஓகேங்களா, 20-watt பேனலுங்க. ஓகேங்களா, இதிலே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேனலோட ஸ்பெசிஃபிகேஷனுங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா, 20-watt பேனலுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேபிள் உங்களுக்கு சப்போஸ் நீட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கேபிளை முன்னே இங்கேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒயர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பேனல் வந்து இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணுறோங்க. ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகுங்க, அதையும் நான் காமிக்கிறேங்க பாருங்கள். இப்போது வெயில் எல்லாமே அந்த அளவுக்கு இல்லைங்க, கிளைமேட் இல்லைங்க, அப்படி ஜஸ்ட் மேலே வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் இல்லைங்க, இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போங்க. நான் உள்ளதாங்க ஆஃபீஸ் உள்ளதாங்க வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு லைட்டாக வெளியில் பார்க்குற மாதிரி ஃபேஸிங்லங்க. ஓகேங்களா, சார்ஜ் எப்படி ஏறுது எல்லாம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஸோ நான் பேனல் இன்சர்ட் பண்ணோடனே இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த சோலாருக்கான இதே கனெக்ட் ஆகிடுதுங்க. ரெண்டாவது, இப்போ தான் நம்ம வெயில் கம்மியாக இருக்காலும் இந்த ஃபேனுக்கு வந்து தேவையான வோல்டேஜ் கிடைக்காதுங்க, வாட்ஸும் கிடைக்காதுங்க. ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டர்னலாக நம்மக்கிட்ட ஒரு பேட்டரி, ஆக்சுவலாக இது கூட வர பேட்டரி தாங்க அது. ஓகேங்களா, அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேனையும் லைட் எல்லாமே நம்ம ரன் பண்ணி பார்ப்போங்க. ஓகேங்களா, பேட்டரியும் உங்களுக்கு அப்படியே சைமன்டென்ஸாக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுருங்க, அதே மாதிரி பவர் வந்து பேட்டரியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ லைட் எல்லாமே உங்களுக்கு நல்லா பவர் இருக்குங்க. ஓகேங்களா, இங்கே ஃபேனும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
ரன்னா இதே நம்ம லைட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல பவர் இருக்குங்க. பார்த்த மாதிரி தாங்க, ஆல்ரெடி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடுங்க. இதிலே வந்து ரெண்டு மோடில் ஸ்பீடும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலுங்க, உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுங்க ஓகேங்களா இது எப்படி சுற்றுதுன்னு. அதே வந்து நம்ம கீழே இந்த சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆப்ரேட் பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க ஓகேங்களா. நான் இதை ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் டோட்டலாகவே ரேப் பண்ணிக்கிறேங்க. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக தெரியுங்க எப்படி ஃபாஸ்ட்டாக என்ன மோடு எப்படி சுற்றுதுன்னு ஓகேங்களா. இப்போ காற்று வருதா வரலன்னு சில பேர் தெரியாதுங்க, இந்த மாதிரி பண்ணாதாங்க தெரியும் ஓகேயா. இது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பரான ஃபாஸ்ட்டுங்க ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மோடுங்க, இது வந்து கொஞ்சம் ஸ்லோங்க, ரொம்ப ஸ்பீடு கிடையாதுங்க, கொஞ்சம் ஸ்லோங்க இது ஓகேங்களா. இது வந்து இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக இப்போ பேட்டரியிலேருந்து தாங்க ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் ஆகுங்க. சோலார் பேனல் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே கீழே ஜஸ்ட்டு வெளியில் தாங்க வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒர்த்தபுளான ஒரு ப்ராடக்ட்டும் சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. இதிலே வந்து நிறைய மோடு இருக்குதுங்க ஓகேங்களா. இப்போ இந்த மாடல் ஒன்று, இன்னொரு மாடல் வந்து எல்இடி லைட் இல்லாமல் சேம் இதே செட்டப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னது பட் வித் எல்இடியோட வந்துருங்க. அது போல் நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க. அதுக்கான ப்ரைஸு அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்க. தேங்க்யூ.